ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்களாக ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு இதிலே போட்டு வேக வச்சிடணும். கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வெங்காயத்தூள், கொஞ்சம் ஸ்டவ்வை பற்றி வச்சுக்கணும். ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி பருப்பு வேகிறதுக்காடி நம்ம குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளி, லெமன் சைஸு, கொஞ்சம் புளியை கரைச்சிப்போம். புளியை கரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தேங்காவும் ஜீரகம் போட்டு அரைச்சது. பருப்பு வேகிறதுக்காட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பருப்பு வெந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடுவோம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுவோம். பரமிளகாய் ரெண்டு, கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சோண்டு, பருப்பு தண்ணி ஊற்றிடுவோம். கரைச்சி வச்சுருக்க புளி, தேங்காய், மிளகாத்தூள் போட்ட கரைசகம் இதில் ஊற்றிடுவோம். நல்லா கிண்டிடுவோம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை போடுவோம். நல்லா கிண்டிக்குவோம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இது ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது கீரையை. போட்டோடனே ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடும். ஓகேவா? நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்க்ஸ்.